வந்து ஷோல்டர்ல வந்து அடிக்கடி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வருது அண்ட் இன்ஜுரிஸ் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ ஹவு டு யூ ட்ரீட் தட்? ஷோல்டர் இன்ஜுரிஸ் ரொம்ப காமனாக நம்ம வந்து பார்க்குறது வந்து பெரிய அத்லட்டிக் ஷோல்டர்னு சொல்கிறோம், அது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து வந்ததுனாக்கா கையை வந்து ஃபுல்லாக தூக்க முடியாது, பாதி இவ்வளோ தான் தூக்க முடியும், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன ரீசன்னாக்கா டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் வந்து அந்த ஷோல்டரில் கஃப் இருக்குது இல்லையா, அது வந்து இன்ஜுரி ஆயிடுச்சுனாக்கா ஆறுறது வந்து ரொம்ப கஷ்டம், கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் எடுக்கும். நார்மலாகவே ஒரு சின்ன புண்ணு வந்தால் கூட டயபெட்டிக் பேஷண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுக்கும், அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் ஏன் அதுமாரி ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியாக வருதுன்னு சொல்லி. இதுமாரி கேஸில் வந்து நிறைய ஷோல்டர் மொபிலைசேஷன் எக்ஸசைசஸ் பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங், அதே தான் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். வலி வந்துருத்தேன்னு சொல்லி அதை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா இட் பிகம் மோர் ஸ்டிஃப், அந்த பெயினை ரிலீவ் பண்ணிவிட்டு யூ ஷுட் ஸ்டார்ட் மூவிங் யுவர் ஹேண்ட். இது பற்றி கூட ஒரு கிளிப்பிங் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம காமிக்கலாம். ஓகே, ஷோல்டர் பற்றியும் ஹேண்ட் மொபிலிட்டி பற்றி. எக்ஸாக்ட். ஓகே, இப்போ கிளிப்பிங் பார்க்கலாம். நம்ம வந்து ஷோல்டர் ப்ராப்ளம்னால அவதிப்படுறேன், மிஸ் அனுராத ரமணன் அவங்கள பார்க்கலாம், அவங்களே அவங்களோட கேஸ் பற்றி என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஹலோ ஆண்டி. வணக்கங்க. என்னை வந்து விஜய் தான் முழுக்க முழுக்க சரி பண்ணிடுதுன்னு சொல்லலாம். ஆனால் என்னுடைய கேஸ் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் என்னன்னாக்க, சாதாரணமாக எல்லாரும் இந்த புல் தடுக்கி பயில்வான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நான் கீழே வந்து கார்பெட் தடுக்கி விழுந்து அதனால ரெண்டு கையும் உடஞ்சிது எனக்கு. அது மாதிரி இந்த உடையிறதுக்கு காரணம் நான் ரொம்ப நாளாக சுகரில் இருந்ததுனால, டயபெட்டிக் பேஷண்ட்டுங்கிறதுனப்போ போன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாகிடுது. அப்போ போன்ஸ் சாஃப்டாகிற சமயத்தில் ஏதாவது ஒரு சின்ன காயம் பட்டால் கூட உடனே அடிபட்டால் உடனே உடஞ்சி போயிடுறது. அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிரு கடிச்சா கார்பெட்டில் தடுக்கி விழுந்து, அப்படி தடுக்கி குப்புற விழுந்த சமயத்தில் நான் பைபாஸ் ஆகி எனக்கு அப்போ 6 மாதம்தான் ஆகியிருந்தது. அதனால் கை ரெண்டையும் முன்னாடி கொண்டு வந்து உள்ளே செஸ்ட்டை இழுத்துட்டேன், அதனால் ரெண்டு கையிலையும் அடிபட்டு இது வெர்டிக்கல்லாம் உடஞ்சி போச்சு. இது வந்து குறுக்க உடஞ்சி இந்த போன்ஸ் மேலே ஏறி எடுத்து இங்கே ஷோல்டர் கப்ஸில் இருக்கிற இதெல்லாம் உடஞ்சி போயிடுது. ஸோ அதுக்காக எனக்கு உள்ளுக்குள்ளே இப்போவும் வந்து ராடு வச்சுருக்காங்க, எல்லாம் அந்த பின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கையை வந்து ஃப்ளெக்சிபிளாக தூக்கிறது கொள்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அதை தூக்கி அதை வந்து மூமெண்ட் வந்து பழைய மூமெண்ட் வரணுன்னாக்க அதுக்கு சில எக்ஸசைஸ்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். இந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் நமக்கு ராடு தான் வச்சாச்சு பரவாயில்ல போகிறோம் அப்படின்னு விட்டுட்டோம்னாக்க அந்த கையை எந்த விதத்துலையும் மூவ் பண்ண முடியாது. அதுக்கு எனக்கு விஜய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட உட்காந்து எனக்கு எந்தெந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்தா, அதாவது ஷோல்டரை வந்து இது பண்ணுறதுக்கு இப்படி ஒரு எக்ஸசைஸ் ஒன்று கொடுக்கணும், இந்த எக்ஸசைஸ் கொடுக்க கொடுக்க நம்மளுடைய ஷோல்டர் வந்து இது வருது, இப்படி ரிவர்ஸ்லையும் இப்படி ஃப்ரண்ட்லேயுமா கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கையை வந்து அப்படி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி எவ்வளோ தூரம் நம்மளால் மேக்ஸிமம் தூக்க முடியுதுன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த கையை நல்லா தூக்கிடலாம், பட் இந்த கைக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் தூக்க முடியாது. இப்போ கூட பாருங்கள், கொஞ்ச நாள் நம்ம ரொம்ப உட்காந்து எழுதிட்டே இருந்தாக்க இல்லை வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாக்க ஒரு ஒரு பாஸ்டரில் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணிடுறோம் கையை, திரும்பவும் அந்த கை மூமெண்ட்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்பப்போ அதை பண்ணணும். எனக்கு வந்து ஸ்விட்ச் போர்டை தட்டுறதுக்கு முடியாது, அது ஒரு குச்சி வச்சுட்டு தான் தட்டுவேன். அப்புறம் ரொம்ப உயரமான இடத்துல அந்த கதவு தாழ்பால்லாம் திறக்க முடியாது, இந்த கையாலே தான். ஒரு கிட்டத்தட்ட லெஃப்ட் ஹேண்ட் ஆகிட்டேனா, லெஃப்ட் ஹேண்டிலே எழுதுறது லெஃப்ட் ஹேண்டிலே வரைகிறது எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர் ஆகிட்டேன் இந்த கையினால். பட் இப்போது இந்த கையை வந்து எப்படி, அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் எழுந்து நின்று ஒரு டேபிளில் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த கையை வந்து இப்படி முன்னாடி பின்னாடி இப்படி ஆட்டணும், இப்படி லூஸாக விட்டு ரொம்ப லூஸாக விட்டுறணும், ஸ்டிஃப் ஆக்கிக்கூடாது, அந்த கையை இப்படி ஆட்டணும். அதே மாதிரி அந்த கையை வந்து இப்படி எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கி மேல் வரைக்கும் தூக்கிட்டு அப்புறம் மெதுவாக கீழே கொண்டு வரணும். அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு மேஜையில் கையை வச்சுட்டு எவ்வளோ தூரம் அந்த கை வந்து இப்படி தூக்க முடியுது, அதுக்கப்புறம் மெதுவாக கீழே போடணும், அது வேகமாக கீழே போட்டுறக்கூடாது, இப்படி வச்சு அதை அப்புறம் எப்படி இந்த பக்கம் திருப்புறது. ஸோ இது மாதிரியான சில எக்ஸசைஸ்லாம் கொடுத்தாக்க அந்த கைக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும், நமக்கு நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வருது. இல்லைனாக்கா ஒன்றா லொடலொட இல்லைனா ஒரேடியாக டைட், ரெண்டுமே நமக்கு வந்து கஷ்டம். ஒரே லொடலொடன் இருந்ததுன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா. அதே மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தால் திடீர்னு கையை ரைஸ் பண்ணாக்கா ரொம்ப வலிக்கும். அதுக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தால் தான், ஏன்னா விழறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, யார் வேணால் விழலாம், ஆனால் யார் வேணாலும் எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.